ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டூர் ப்ளாக் தான். நீங்கள் என்ன டூர் ப்ளாக்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொன்ன ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுனு பார்த்துடலாம். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் லவங்கம், பிரிஞ்சி இலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 டேபிள் ஸ்பூன் வரகொத்தமல்லி, 5 வரமிளகா, கொஞ்சம் அன்னாசிப்பூ, பட்டை. இந்த வடை சட்டி காஞ்ச வாட்டி இதில் வந்து வரகொத்தமல்லி சேர்த்த போகிறோம். வரகொத்தமல்லி சேர்த்துற வாட்டி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ண வாட்டி இதில் சீரகம், மிளகு, சோம்பு சேர்த்த போகிறோம். இது கொஞ்சம் மூணுமே நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் மீறி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சவந்துருச்சு, இதில் வந்து வரமிளகா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிளகு அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரகம், சோம்பு, வரமிளகாய் இப்போது தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதில் அன்னாச்சி பூ, பட்டையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன வாட்டி லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டி இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெடி. இந்த டைம் என்ன டூர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? கரெக்ட், இது ஒரு கிச்சன் டூர் தான் காமிக்க போகிறேன். என்னோட கிச்சனோட என்ட்ரன்ஸ் வாங்க, கிச்சனுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் ஒரு பெரிய கவுண்டர் டாப் இருக்குது. அப்புறம் மேலே கேபினட்ஸ், அங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அப்புறம் கிச்சனோட ரைட் சைடில் இங்கே ஸ்டவ் இருக்குது. அப்புறம் என்னோடய கவுண்டர் டாப். வச்சுருக்கோம் ஈஸியாக எடுத்து குடிக்கிறதுக்கு. அப்புறம் பெரிய ஜோடியாக் மிக்சி, அது பக்கத்தில் கெட்டில் வச்சுருக்கோம். இந்த கவுண்டர் டாப் மேலே கேபினட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் வந்து ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஹாட் பேக்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸஸ், அப்புறம் ஜக்கெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய கேக் செய்கிறதுக்கு தேவையான பேக்கிங் மோல்ட்ஸ், அப்புறம் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ், அப்புறம் பீட்டர்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சியோட சாப்பர் வச்சுருக்கேன். இந்த கேபினட் கீழே இருக்க ஷெல்ஃபில் 2-3 பிளாஸ்டிக் டம்ளர் ஹோல்டர் வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் பாப்பாவோட சிப்பர், ஸ்ட்ரா கப், அப்புறம் ஃபீடிங் பாட்டில், வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து நிப்பிளர், சங்கடை, டம்ளர், அவளோட மெடிசன்ஸ்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அடுத்த கேபினட் கீழே இருக்க ஷெல்ஃபில் சில்வர் டம்ளர் வச்சுருக்கோம். டீ டம்ளர், காஃபி டம்ளர் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே 2 காஃபி மக் இருக்குது. அப்புறம் அடுத்த கேபினட் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் கேஸ்டர் வச்சுருக்கோம். கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். டம்ளர், அப்புறம் கிளாஸ் ஜார், அப்புறம் கிளாஸ் பாக்ஸ், கிளாஸ் பவுல், அப்புறம் பிளாஸ்டிக் டம்ளர் வச்சுருக்கோம். இந்த லாஸ்ட் கேபினட் கீழே ஒரு அந்த ஷெல்ஃபில் நான் பேக்கிங் ட்ரே அண்ட் பேக்கிங் மோல்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் ஓடிஜி இருக்குது. அப்புறம் தேங்காய் திருவுற மிஷின் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே வால்ல ஒரு கமாண்ட் ஹுக் போட்டு நான் ஓடிஜியோட க்ளவுஸ் மாட்டியிருக்கேன். இந்த தேங்காய் திருவுற மிஷின் பக்கத்துலேயே ஒரு சின்ன இடிக்கல் இருக்குது. இதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் இடிச்சிக்கிறதுக்கு இங்கே வச்சுருக்கோம். இதில் வந்து மக்கில் வந்து நைஃப் போட்டு நைஃப் ஸ்டாண்டாக வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு சாப்பிங் போர்டு இருக்குது. இங்கே தான் நாங்கள் சாப்பிங் பண்ணுவோம்.
இந்த பெரிய விண்டோவில் நான் வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சு மக்ஸ் மாட்டியிருக்கேன். இந்த மக் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா, சின்னதாக இருந்தால் 5 மாட்டலாம், ஆனால் பெருசாக இருக்குன்னு 4 தான் மாட்ட முடியுது. அதனால ஒரு டீ ஸ்டெயினர் நான் மாட்டி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் இருக்குது, அதில் என் சிங்க் ஆர்கனைசரும், அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூரிஃபையர் இருக்குது. இந்த ப்யூரிஃபையரில் வேஸ்ட் வாட்டர் ட்ரெயின் ஆகுறது இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த சிங்குக்கு மேலே ரெண்டு சூப் மாட்டி நான் ஸ்ட்ரெயினரும் சிங்க் ப்ரஷ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டரில் வந்து டிஷ் வாஷர் ஆயில், அப்புறம் விசில் ப்ரஷ், அப்புறம் பாட்டில் ப்ரஷ் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கிச்சனோட லெஃப்ட் ஸ்டைலில் ஸ்டவ் இருக்குது, 3 பர்னர் மீடியம் விண்டேஜ் ஸ்டவ் இருக்கு. ஸ்டவ் கீழே வந்து ரெண்டு ட்ராயர் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் கறி மசால் தூள், வரமிளகா, என்னென்ன மசால் சாமான் இருக்கோ அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஸ்பைசஸ் தான் வச்சுருக்கோம். இந்த கவுண்டர் டாப்பில் உப்பு ஜாடி வச்சுருக்கோம், கல்லுப்பு, தூள் உப்பு, அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாடி, அப்புறம் அதுக்கு மேலே பிங்க் சால்ட், அப்புறம் வந்து புளி ஜாடி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து ஓமப்பொடி, காஃபி தூள், டீ தூள், சுண்டல், நடக்கல்லை, சாஸ் பாட்டில், அப்புறம் ஹார்லிக்ஸ், இட்லி பொடி, அப்புறம் ஆயில் ட்ரே. இது வந்து பேக்கெட், ஸ்பைசஸ் பேக்கெட் யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க பேக்கெட்டை இப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஸ்பூன் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெரிய உடன் பாக்ஸில் வந்து எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, விஸ்கு வச்சுருக்கேன். பிளேட் ஸ்டாண்ட் இங்கே நான் வச்சுருக்கேன். அது கீழே கவுண்டர் டாப்பில் இங்கே தோசைகள் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க ட்ரேயில் ஹனி, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் லைட்டர், விசில், இடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரே வச்சு அதில் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், அப்புறம் இங்கே ஒரு காஃபி ஃபில்டர் இருக்குது. இது வந்து காஃபி டேவோட காஃபி ஃபில்டர். அப்புறம் ஒரு 5.5 பெட்டி. நான் டீட்டெயில் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ட்ராயரில் பிளேட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறோம். இதை பிளேட்ஸ் அடிக்கி வச்சுக்கலாம். இந்த ட்ராயரில் வந்து கீழே கொஞ்சம் பிளேட்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் மேலே ஒரு சாப்பர், அப்புறம் டம்ளர். இந்த ட்ராயரில் ஹாட் பேக், அப்புறம் மிக்சிங் பவுல், அப்புறம் மேலே இருக்கிறதுல வந்து பாக்ஸஸ், அப்புறம் இட்லி தட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கீழே கொஞ்சம் பாத்திரம், பவுல்ஸ், அப்புறம் மேலே வந்து டீ பாத்திரமும் குட்டி பவுல்ஸ் வச்சுருக்கோம். இந்த ட்ராவில் ஒரு டாங், அப்புறம் கிரைண்டர் யூஸ் பண்ணுற கரண்டி, அப்புறம் கிரேட்டர், லெமன் புளியறது, அப்புறம் இந்த கிரைண்டருக்கு மேலே யூஸ் பண்ணுற ஃபிக்ஸிங், அப்புறம் ஒரு டீ ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கோம். இந்த கப்பரில் குக்கர், அப்புறம் மிக்சி ஜார், ஹாட் பேக்கில் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது. இதில் வந்து கரண்டி, சப்பாத்தி தேய்க்கிறது, அப்புறம் டீ ஸ்டெயினர். இந்த ட்ராயரில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ், ஸ்டோர் பண்ணுற பாக்ஸஸ், அப்புறம் வந்து இட்லி தோசை பேட்டர் வைக்கிறதுக்கு பாக்ஸ் இருக்குது. இந்த ட்ராயரில் வந்து வடை செட்டி, அப்புறம் வந்து பேன். என்னோடய கிச்சன் டூர் முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.